நேருக்கும் வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் டிஃபென்ஸ் சம்பந்தமா என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறதோ அதை பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோட டிஸ்கஸ் பண்ண போறோம். குறிப்பாக இந்தியாவோட ராணுவ தளபதி எம்எம் நரவானே அவர்கள் சிங்கப்பூருக்கு போயிருக்காங்க, அந்த சுற்றுப்பயணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பத்தியும், இரண்டாவது வங்காள விரிகுடா பகுதிகளில் வருகின்ற ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் 4 விதமான ரகசிய சோதனைகள்ல இந்தியா ஈடுபட போறாங்க, சோ அது என்ன அப்படிங்கிறத பத்தியும், மூன்றாவது சிஎஸ்ஐஆர் என்ஏஎல் அப்படிங்கிற நிறுவனம் அவங்க உருவாக்குகின்ற சக்தி வாய்ந்த ஒரு சிஸ்டம், இந்தியாவிற்கென்று பிரத்யேகமா தயாரிக்கின்ற ஒரு சிஸ்டம்தோடைய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத பத்தியும், அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது, இந்தியாவோட விமானப்படையின் பலத்தை கூட்டும் விதமாக ஒரு பாம்ஸ் இப்ப இந்தியாவோட ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி காமேரியா டெலிவரி பண்ணியிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத பத்தியும், அதற்கடுத்து இந்தியாவில பிரத்யேகமாக இந்தியாவிற்கென்று உள்நாட்டிலேயே தனியார் நிறுவனத்துடன் இணைந்து 18 விதமான ராணுவ தளவாடங்கள், இன்க்ளூடிங் காலி வெப்பன், துர்கா, லேசர் வெப்பன், இந்த மாதிரி டைரக்ட் எனர்ஜி வெப்பன், இந்த மாதிரி நிறைய ஆயுதங்களை தயாரிப்பதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ அதனால வீடியோவை முழுசாக பாருங்க. இதெல்லாத்தையும் தான் நம்ம இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் முழுசாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிக்கணும் ஆசைப்படுறேன். உங்களுடைய உடலையும் மனதையும் ரொம்ப தூய்மையாக ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இனி நாம் அந்த பதிவுக்குள்ள நகர ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து மத்திய பிரதேஷ் ஜபால்பூர்ல இயங்கக்கூடிய ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி காமேரியா என்ற ஃபேக்டரியில இருந்து இப்ப இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஜிபி பாம்ஸ் நேற்று டெலிவரி பண்ணிருக்கிறாங்க. சோ இது ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் டெலிவரி பண்ணிருக்கிறாங்க. சோ இதுல வந்து 46 பீசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன டெலிவரி பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜிபி பாம்ஸ், ஜென்ரல் பர்பஸ் பாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜிபி பாம்ஸ் இப்ப டெலிவரி பண்ணிருக்கிறாங்க. சோ இதனுடைய ஜிபி பாம்ஸ் அப்படிங்கிறது, இதனுடைய நீளம் பாத்தீங்கன்னா 1.9 மீட்டர் இருக்கும், இதனுடைய வெயிட் 500 கிலோகிராம் இருக்கும். சோ இந்த ஜிபி பாம்ஸ் எதற்காக அப்படின்னா, எதிரிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நொறுக்கிறதுக்காக, சர்வநாசமாக்குறதுக்காக தான் இந்த ஜிபி பாம்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. சோ குறிப்பாக இந்த ஜிபி பாம்ஸ் பயன்படுத்தி 100 மீட்டர் சரௌண்டிங்ல, இப்ப எதிரிகளுடைய 100 ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு எடுத்துக்காட்டுக்கு பங்கர்ஸ், பதுங்கு குழிகள், விமான ஓடுதளம், பிரிட்ஜ், இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குல்ல, ராணுவ சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோ அந்த கட்டமைப்பு கிட்டத்தட்ட 100 மீட்டர் சரௌண்டிங்ல கூடிய அந்த கட்டமைப்பை முழுக்க முழுக்க சர்வ நாசமாக்க முடியும் இந்த ஜிபி பாம்ஸ் பயன்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வல்லுநர்கள் சொல்றாங்க. இது வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுகாய் SU-30, MKI, ஜாகுவார் போன்ற போர்விமானங்கள்ல இணைத்து எளிதில் வந்து நம்மளால ஏவ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஜிபி பாம்ஸ் வந்து எதிரிகள் மேல பட்டுச்சு அப்படின்னா 100 மீட்டர் சரௌண்டிங்ல அவ்வளவுதான், எல்லாமே வந்து முறிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய பங்கர்ஸ், ட்ராக்கு, ஸோ விமான ஓடுதளம், இது மாதிரியான மிக முக்கியமான கட்டமைப்புகள் இது இருந்தால் தான் அங்கக்கூடிய ராணுவம் வந்து இயங்க முடியும் அப்படிங்கிறப்ப அதே வந்து சர்வநாசம் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ ரஷ்யா கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யா வந்து உக்ரைன்ல தாக்குதல் வந்து நிகழ்த்துறாங்க. ஸோ அவங்க வந்து குறிப்பாக ராணுவ தளங்கள் மீது தான் தாக்குதல் நிகழ்த்துறாங்க. ஏன்னா ராணுவ தளங்களை அழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ராணுவம் வந்து மீண்டு வர்றதுக்கு 1-2 வருஷம் ஆகும், மீண்டு முடி மறுபடியும் அவங்க அதுக்காக நிதி ஒதுக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணி மீண்டு வர்றதுக்குள்ள நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக இந்த பாம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முதல் விஷயம், இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, பாதுகாப்பு அமைச்சகம் மிக முக்கியமான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்திய பாதுகாப்பு இருக்கின்ற இந்திய ராணுவத்திற்காகவும் இந்திய விமானப்படைக்கும் இந்திய கப்பற்படைக்கும் கிட்டத்தட்ட 18 விதமான ராணுவ தளவாடங்களை நாங்கள் உருவாக்க போறோம். ஸோ அதற்கான நிதியை விரைவில் ஒதுக்கி நாங்கள் அதிவேகத்தில் நாங்கள் இதை வந்து தயாரிக்க இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அடிப்படையில் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து ஜாயின்ட் வெஞ்சர் அடிப்படையில் நாங்கள் இதை தயாரிக்க இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த மாதிரியான ராணுவ தளவாடங்களை இப்போ உருவாக்க போறோம் அப்படிங்கிற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ், இதுக்குள்ளதான் லேசர் வெப்பன்ஸ் எல்லாமே வரும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி காலி வெப்பன், துர்கா வெப்பன், இந்த மாதிரி வெப்பன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. அதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தும் விதமாகவும், சப்போஸ் அப்படி இல்லைனாலும் இனிமேல் இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாகவும் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ அதை நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவில் டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ், இதுக்குள்ளதான் லேசர் வெப்பன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் டேங்க்ஸ், 127mm நேவல் கன்னு, அதுக்கடுத்து நேவல் சிப் போன், அன்மேன் ஏரியல் சிஸ்டம், ஸோ இதெல்லாத்தையும் வந்து நாங்கள் தயாரிக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இந்தியா இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சர்ப்ரைஸான விஷயம், ஆனா ரொம்ப ஒரு சைலண்டா அந்த விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கறத நாம இங்க சொல்லிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம இதுல
இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப சீனா கூட பாத்தீங்கன்னா நிறைய ஏஐ பேஸ்ல ரோபோட் எல்லாமே அவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. நிறைய நாடுகள் இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்ப இந்தியாவும் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து ஜாயின் வெஞ்சர் அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஏஐ பேஸ்ல அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ல அட்டானமஸா இயங்கக்கூடிய லேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரோபோட், ஓகேங்களா, ஸோ மனுஷ மாதிரி இயங்கக்கூடிய ஒரு ரோபோட்டை வந்து இப்போ இந்த ராணுவத்துக்காக தயாரிக்க போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் இதை பத்தி டீட்டெயிலா நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான விஷயம், ஸோ இந்தியாவோட சிஎஸ்ஐஆர் எம்ஏஎல் அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லபார்டரி இந்த நிறுவனம் மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கு இந்த மாதிரியான ப்ராஜெக்டை அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் மட்டும்தான் ஏற்று நடத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை ஏர்லியாவே இப்ப இந்தியா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை இப்ப ஏற்று நடத்திட்டு இருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்தியாவிற்கென்று மிகப்பெரிய அளவுல, ஓகேங்களா, கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்துவதற்காகவும் மிகப்பெரிய அளவுல எதிரிகள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க எதிரி நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் சரௌண்டிங் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாட்டுல இருந்தே பாக்குற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் தான் இப்ப இந்தியா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய பெயர் தான் பாத்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்ம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாப்ஸ் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா லைக் சேட்டலைட் மாதிரி, சூடோ சேட்டலைட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரோன் மாதிரி பறந்துட்டு இருக்கும், ட்ரோன் மாதிரி அதில் வந்து நிறைய அட்வான்ஸ்ட் கேமராஸ் எல்லாமே இருக்கும், சென்சார்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி நம்ம வந்து எதிரிகளுடைய நாட்டில் 200 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாட்டில் இருந்தே நம்ம சேட்டலைட் மாதிரி படம் பிடிச்சு நமக்கு வந்து தகவலை நம்ம வந்து அனுப்பிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ இந்த சிஎஸ்ஐஆர் என்ஏஎல் அப்படிங்கிற ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க இதுக்குன்று சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாடல் ஆல்ரெடி 2022 ஒரு நிகழ்வுல பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, வெற்றிகரமாக முடிந்திருக்கு. ஸோ இந்த ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்ம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் உயரத்துல 90 நாட்கள் எடை விடாம அது மட்டும் பறந்துட்டே இருக்க முடியும். ஏன்னா அதுல வந்து சோலார் பவர் இருக்கு பாத்தீங்களா, அதாவது சூரிய ஆற்றலிலும் இருந்து பெறக்கூடிய, அதாவது சூரியனிடம் இருந்து பெறக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலை நம்ம வந்து மின்னாற்றலை பயன்படுத்தக்கூடிய அந்த சோலார் இருக்கு பாத்தீங்களா, அந்த சோலார் பேனலை ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதனுடைய விங்ஸ்ல. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரிஸும் இருக்கு. ஸோ அதனால பகல்லையும் பாத்தீங்கன்னா சூரியனிடமிருந்து கிடைக்கிற ஆற்றலை பயன்படுத்தி இது பறந்துட்டு இருக்கும். ரெண்டாவது ஆற்றலையும் வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரியில சேமித்து வைத்திருக்கும். ஸோ இரவுலையும் பாத்தீங்கன்னா இதனால தொடர்ச்சியா பயணிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஹை ஆட்டிடியூட் பிளாட்ஃபார்ம் ஸ்டேஷன் தான் இப்ப இந்தியா டெவலப் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இதற்கான மாடல் ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே இதனுடைய ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை இன்னும் வந்து ப்ரூஃப் பண்ணல. அதாவது இப்ப நம்ம நிறைய வந்து பேசிட்டு இருப்போம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி எல்லாம் பண்ண நம்ம லைஃப்ல சக்சஸ் பண்ணிடலாம், இப்படி எல்லாம் இப்ப நம்ம பிசினஸ் சக்சஸ் பண்ணிடலாம், இல்ல நம்ம ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், இப்படி பண்ணா கண்டிப்பா நம்ம ரிசர்ச் பண்ணிடலாம், கண்டிப்பா அது ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம வாயில தான் சொல்லிட்டு இருப்போம். அதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும்ல. சோ அது மாதிரி நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம்ல, இப்ப எதிரி நாட்டின் உள்ள 200 கிலோமீட்டர் சரௌண்டிங் நம்மளால இதை பயன்படுத்தி கண்காணிப்பு பணியை ஈடுபடுத்த முடியும். ரொம்ப மிகப்பெரிய பேரிடர் காலத்திலும் வந்து நம்ம திறம்பட இதை வந்து பயன்படுத்திக்க முடியும். 22 கிலோமீட்டர்னால திறம்பட 90 நாட்கள் கீழே இறங்காம இதனால வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாத்தீங்களா. இதை வந்து ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும் அவங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை வந்து அவங்க இந்த வருடம் எண்டுக்குள்ள பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட் அதான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2023 ஸ்டார்டிங்கே நாங்க இந்த விஷயத்த பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2025 இந்த ப்ராஜெக்டை நாங்க கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாம இதனுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா இப்ப அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இந்த மாதிரியான ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்ம் ஸ்டேஷனை வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து ஒரு 10 to 15 கிலோகிராம் அளவிலான எடையை மட்டும் சுமந்து சென்று ஒரு கண்காணிப்பை ஈடுபடுற மாதிரி தான் அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கேமராவோட வெயிட், ஸோ அதெல்லாமே. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 20 கிலோகிராம் அளவுக்கு வந்து நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வெயிட்டை சுமந்துகிட்டு, அதாவது அந்த அளவுல கேமராஸ் எல்லாத்தையும் சுமந்துகிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா 22 கிலோமீட்டர் ஹைட்ல 90 நாட்கள் தொடர்ச்சியாக நம்மளால என்ன பண்ண முடியும். ஸோ இந்த ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்ம் ஸ்டேஷனை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்காணிப்பு பணியில திறம்பட செயல்பட முடியும் அப்படிங்கறதா இதனுடைய சிறப்பம்சமாக பார்க்கப்படக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்கும் பொழுது கண்டிப்பா ஸோ இந்தியா மீது அவரு என்ன அறியாமே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்து உருவாகுது. ஆனா பொலிட்டிக், அதாவது இந்த பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் மீது வர வர எனக்கு ரொம்ப கோபம் தான் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய அதிகாரிகள், அரசு, ஸோ மிக முக்கியமா அதாவது அரசு நிறுவனங்கள் ரொம்ப திறம்பதான் செயல்படுறாங்கன்னு, ஆனா அவங்களுக்கு தேவையான நிதி, அவங்களுக்கு தேவையான வசதிகள் இன்னும் நம்ம கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு டவுட் தான் இருந்துட்டு இருக்கு. டிஆர்டிஓல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நமக்கே தெரியும்.
சும்மா சொல்லணும் நினைச்சது சொல்லிட்டேன். இனி நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஸோ அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம், இந்தியா வருகின்ற ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய அளவில் 4 விதமான சோதனைகளை நிகழ்த்த போறாங்க பெங்கால் பகுதியில். ஸோ அதற்கான நோட்டம் அப்படிங்கிற ஸோ இந்த அலர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நோட்டீஸ் டு ஏர் மிஷன் அல்லது நோட்டீஸ் டு ஏர்மேன் என்று அழைக்கப்படக்கூடிய ஸோ இந்த அலர்ட் எச்சரிக்கையை இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி நாங்கள் பே ஆஃப் பெங்கால் பகுதியில் டெஸ்ட் பண்ண போறோம், நீங்க வந்து விமான ஓட்டிகள் விமானத்தை வந்து பாதுகாப்பாக இயக்கிக்கோங்க, இந்த பகுதிக்குள்ள வராதுங்க, ரொம்ப சேஃபா எல்லாருமே இருந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முன் எச்சரிக்கை தான் இப்போ இந்தியா வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஏப்ரல் 8 to 16 ஏதோ ஒரு டெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. ஆனா எந்த மிசைலையோ எந்த வெஹிக்கிள வந்து இவங்க டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வெஹிக்கிள வந்து ஃபிளைட் வெஹிக்கிள வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது நிறைய நியூஸ் மீடியாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஹைப்போசோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வெஹிக்கிள தான் டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது சரியா தெரியல. ஏன்னா ஆனா இந்த நான்கு விதமான சோதனைகள் நிகழ்த்த போறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 விதமான சோதனைகளுமே ஒரே மிசைல சார்ந்தா இருக்க போகுது. ஒவ்வொரு அந்த மிசைல வந்து ஒரு ரேஞ்சில் ஒரு அது அதனுடைய ரேஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரேஞ்ச் வந்து மாற்றி அதனுடைய ஆல்டிடியூட அதனுடைய டைரக்ஷன் எல்லாத்தையும் மாற்றி ஒரே விதமான சோதனையை தான் 4 விதமாக பண்ண போகிறாங்க. ஒரே விதமான ஆயுதத்தை தான் ஸோ 4 விதமாக டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து வெளிவந்திருக்கு. பட் என்ன மிசைலை டெஸ்ட் பண்ண போகிறாங்க இல்லை ஒரு எந்த எக்ஸ்பெரிமெண்டல் டைப் வெயிட்ல வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த 4 சோதனைகள் வருகின்ற ஏப்ரல் 8லேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த டெஸ்ட் முடிஞ்ச முன்னாடி அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நம்ம டீட்டெயில்டா அது என்ன டெஸ்ட் எப்படி பண்ணியிருக்காங்க என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கடுத்த விஷயம், இந்தியாவோட ராணுவ தளபதி ஆர்மி சீஃப் எம் எம் நரவானே அவர்கள் சிங்கப்பூருக்கு சென்றிருக்கிறாங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி கிளம்புனாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதியோட இந்த சுற்றுப்பயணம் முடிவடையுது. இந்த சுற்றுப்பயணத்துல பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்த போறாங்க. சூப்பர் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டும் இருக்கலாம். ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய இன்ஃபோ ஃபியூஷன் சென்டர், அதுக்கடுத்து இன்ஃபென்ட்ரி கன்னரி டாக்டிக்கல் சிமுலேஷன் வார்கேம் சென்டர், அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சாங்கி நேவல் பேஸ் அப்படிங்கிற இந்த கடற்படை தளத்தையும் பார்வையிட போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்கக்கூடிய சாங்கி ரீஜனல் இந்த ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் கோஆர்டினேஷன் சென்டர், ஸோ இதையும் வந்து பார்வையிட போறாங்க. ஸோ இந்த சென்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபியூஷன் சென்டர் இந்த மாதிரி சென்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் குறிப்பாக இந்த இன்ஃபென்ட்ரி கன்னரி டாக்டிக்கல் சிமுலேஷன் வார்கேம் சென்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். ஸோ காரணம் என்னன்னா இன்றைக்கு நம்ம அதிகமான அளவில் ராணுவ ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், உள்நாட்டிலையும் வந்து தயாரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஸோ அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போறோம் இல்லை நம்ம ஒரு விமானிக்கு வந்து நம்ம இதை வந்து பயிற்சி கொடுக்க போறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அதிகமான அளவு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 40,000 வரைக்குமே நம்ம சாதாரண குறைந்தபட்ச செலவு அப்படின்னாலே இந்த இவ்வளவு செலவு நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ஒரு பயிற்சிக்காக நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு பயிற்சி ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து நம்ம செலவு பண்ணிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ரொம்ப செலவினம் அதிகமா இருக்கும்ல. ஸோ இது வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சிமுலேஷன் சென்டர் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது இன்னைக்கு நம்ம கேம் எல்லாம் விளையாடுறோம்ல, ஸோ ஒரு அனிமேஷனோட நம்ம ஒரு போர் களத்துல இருந்தா எப்படி இருக்கும், ஸோ ஒரு சிமுலேஷன் உருவகம் மாதிரி நமக்கு ரெடி பண்ணி தராங்கல்ல, அதே மாதிரி பட் இன்னும் வந்து ரொம்ப ரியலா இருக்கிற மாதிரி செட்டப் எல்லாம் ஒரு சென்டர் மாதிரி ரெடி பண்ணி ஒரு டெக்னாலஜியோட ஓகேங்களா உருவகப்படுத்தி நமக்கு செட்டப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தான் சிமுலேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் இதை பத்தி டீட்டெயில் தான் நான் நிறைய பதிகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ சுருக்கம் உங்களுக்கு உதாரணத்துக்காக தான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிமுலேஷன் சென்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எடுத்துக்காட்டு இந்தியாவில் கூட சுகாய் போர் விமானமாக இருக்கட்டும், தேஜஸ் போர் விமானமாக இருக்கட்டும், ஸோ அதை வந்து ஒரு இயக்கம்னா எப்படி இருக்கும், ஸோ அதை வந்து எப்படிலாம் இயக்கலாம், அதில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எப்படி எல்லாம் இயக்க மாதிரி ஒரு செட்டப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரெடி பண்ணி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம போய் அந்த போர் விமானத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ நம்ம வந்து செலவு அதிகமாக பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம இந்த சிமுலேஷன் சென்டர் நம்ம இந்த டெஸ்ட் வந்து பயிற்சியும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இதனுடைய சிறப்பம்சமாக இருக்கு. ஸோ அதையும் வந்து பார்வையிடுறாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்கி நேவல் பேஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே கடற்படை தளங்களில் மிக முக்கியமானதாகவும் புகழ்பெற்றதாகவும் பார்க்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடற்படை தளம். ஸோ அதையும் வந்து பார்வையிடுறாங்க. அங்கிருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் பார்வையிட்ட பிறகு அங்கே டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆர்மி சீஃப் கூட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த உலகத்துல. ஸோ அடுத்த நாட்டில் என்ன நடக்குது, அவங்க எப்படி எல்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி சீஃப் நேரடியாக போய் அந்த தெரிஞ்சுக்கிறப்ப நமக்கு அவருக்கு வந்து இன்னும் நிறைய நாலேஜ் வந்து கேதர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்தியாவில் நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ எப்படி நம்ம இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிறைய
விஷயங்களை அவங்க பேசிக்குவாங்க, கேதர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த பயணத்தினுடைய சிறப்பம்சமாக இருக்குது. காரணம் ஏன் இந்த அளவுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு தலைவர்கள் ஒரு மிக முக்கியமான நபர் ஒரு நாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணமாக மேற்கொள்றாங்கன்னா சும்மா வந்து டூர் எல்லாம் போயிட்டு வர்றதுக்காக போக மாட்டாங்க, அங்கே நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம நாட்டுக்கு எந்த விஷயங்கள் நம்ம பண்ண முடியும், ஏன்னா அதிகமான செலவு பண்ணி ஒரு நபர் அங்கே போய் பாதுகாப்போடு அவருக்கு நிறைய பாதுகாப்பு கொடுத்து ஒரு நாட்டுக்கு போயிட்டு வர்றாருன்னா சும்மா எல்லாம் போயிட்டு வர மாட்டாரு. நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்கே போறாரு. அது மட்டும் இல்லாமல் இருநாடுக்கும் முடியலான உறவுகளை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொச்சப்படுத்துவாங்க, சும்மா சுற்றுப்பயணம் போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்த பிறகு ரிட்டர்ன் வந்துருவாங்கல்ல, ஸோ அந்த பின்னாடி இரு நாடுகளும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. அந்த வேறு அந்த அறிக்கை வெளியிட்ட பிறகு என்ன பேசியிருக்காங்க, எப்படி எல்லாம் நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயில நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்மி சீஃப் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் வந்து இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது, அதாவது இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது நிறைய செய்திகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஒரு பயணத்தின் மூலமாக இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான அந்த டிஃபென்ஸ் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் அடுத்த கட்டத்தை நகரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதற்கு அடுத்த விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு, அது அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அது ரொம்ப மிக முக்கியமானது, உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. பெற்றோர்கள் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க இயற்கையுடன்.